அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சட்டம் பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இது முழு இந்தியாவுக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் ஆல்ரெடி நம்ம என்விரான்மெண்ட்னா என்னென்ன 2A பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா 2 Clause E ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, அபாயகரமான பொருள்னா என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் கெமிக்கல் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், வேதியியலோ இல்லை வந்து இயற்பியல் வேதிய பண்புகள் உள்ள ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்வோம். அதாவது கெமிக்கல் ஆர் ஃபிசியோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம சொல்கிறோம், நார்மலாக சொல்லக்கூடிய ஹசார்டஸான விஷயங்கள். இது என்ன மாதிரியான தாக்குதல் தரப்போகுது, என்ன மாதிரியான காரணம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பர்டிகுலர் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹார்ம் கொடுக்குது டு யாருக்கெல்லாம் அப்படின்னா, காஸ் ஹார்ம் டு மனிதர்களுக்கு, உயிர் ஜீவராசிகளுக்கு, மற்றும் வந்து நுண் உயிர்களுக்கு, செடிகளுக்கு, மற்றும் இந்த சுற்றுலா இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியான ப்ராப்பர்ட்டினா, ஃபார் எக்ஸாம்பிள் மானுமெண்ட் சொல்லலாமா, தாஜ்மஹால் மாதிரி சொல்லலாமா, மற்றும் பல இடங்களில் வந்து முக்கியமான தலங்கள் எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படியும் பார்த்திங்கன்னா நம்ம அது பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிசியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து பாய்லிங் டெம்பரேச்சர், இப்போ நம்ம டீ கடையில் பார்க்குறோம் இல்லையா, பாய்லர்ஸ் பார்க்குறோம்ல, அது என்ன கொதி ஏற்படுதா, இப்போ நம்ம வீட்டில் வந்து முட்டை அவிக்கிறோம் ஒரு கொதி ஏற்படுது, அது பாய்லிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு உச்சத்தை தொடும்போது அது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம், அந்த வெப்பத்தை வந்து நம்மளால் தாங்க முடியாது, அது நம்ம உருக்கக்கூடிய ஒரு பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சரில் இருக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அப்பியரன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி ரொம்ப பேசிக்காக சொல்லக்கூடியது ஈஸியான விஷயம் என்னென்னா, தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்னாகும், அது வந்து சாலிடாக மாறிடும், ஐஸ் க்யூபாக மாறிடும். என்ன ஷேப்பில் போடுறோமோ, பாட்டிலாக பாட்டில் ஷேப்பில், இல்லை வந்து ஒரு டம்ளரில் வச்சா டம்ளர் ஷேப்பில், இல்லை வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தானே பண்ணுறோம் இல்லையா நம்ம வீட்டில் அந்த அப்பியரன்ஸ். ஸோ அது சாலிட் லிக்விட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதே மாதிரி இந்த சாலிட்லேருந்து மெல்ட் ஆகக்கூடிய உருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட். அதோடைய உருவம் வந்து மாறுதுங்களா, இப்போ திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது உருகி அது வந்து தண்ணியாக மாறுது வரைக்கும் அதோடைய டிஃப்ரென்ஸ் சைஸ் ஆஃப் அப்பியரன்சஸ் இருக்குது. டென்சிட்டின்னு சொல்லக்கூடியது அதுதான், அடர்த்தி. அதாவது நம்மளுடைய தண்ணியில் இருக்கக்கூடிய அடர்த்திக்கும் காற்றுல, இந்த காற்றுல இருக்கக்கூடிய அடர்த்தியும் சரி, நம்ம அதே மாதிரி நம்ம கட்டைகள் சொல்லக்கூடிய இந்த மரக்கட்டைகளில் இருக்கக்கூடிய அடர்த்தியும் இரும்புகளில் இருக்கக்கூடிய அடர்த்திகளும் வித்தியாசமாக இருக்குதுங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கிளாஸ் ரூமில் காலேஜஸில் பெஞ்சில் வந்து நீங்கள் தூங்கியிருக்கலாம். ஸோ தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு சைடு தட்டினாங்க, நமக்கு இங்கே கின்னு 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 காதில் கேட்கும், அது என்ன சாலிடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியும் அதோடைய சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அதே வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பண்ண போயிருந்தீங்கன்னா அதில் காது ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி மலை பிரதேசத்தில் நீங்கள் போகும் பட்சத்தில். ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் சரிங்க. அதே மாதிரி ஃப்ளேமபிலிட்டி, அப்படியே நெருப்பு வைக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளேம் விஷயம் வந்து எரியக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி வாட்டர் சால்பிலிட்டி, தண்ணியில் வந்து சோப்பு தண்ணி இருக்கல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். இப்போ டிட்டர்ஜென்ட் எடுத்து போட்டு தண்ணியில் கலக்கிறதும் சரி, இல்லை வந்து ஒரு கலர் பவுட்ரோ இல்லை ரஸ்னா மாதிரிலாம் நம்ம கலந்து குடிப்போம் இல்லையா, சிதறது தண்ணியில் கரையக்கூடிய தன்மை, சர்க்கரையை வந்து செய்யும் தண்ணியில் வந்து கலந்தாலும் சரி, இல்லை வந்து உப்பு வந்து சேர்க்கும் தருணங்கள், இந்த சால்பிலிட்டி, இதே மாதிரியான நிறைய வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. நிறைய நேரங்களில் அந்த லெபரேட்டரியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதைத்தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல செய்யும்போது அதோடைய இப்போ வந்து சுகர் கேன் மாதிரியான விஷயங்கள், கரும்புச்சாறு மாதிரியான விஷயங்கள்லாம் அதோடைய டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஆல்ரெடி பாய்லர்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இயற்கை அதை சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாத்தையுமே பாதிக்க போகுது, நிலத்தை பாதிக்க போகுது, மனிதர்களை பாதிக்க போகுது, உயிர் ஜீவராசிகளை பாதிக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நில அந்த தண்ணி மாதிரியான விஷயங்களோ, இது வந்து காற்று மாதிரி விஷயங்களை பாதிக்கும் விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
அபாயகரமான பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன். ஏன்னா இது பார்த்து ரெண்டு டெஃபினேஷனும் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் சட்டத்தில் வரக்கூடிய இந்த பொல்யூட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம புரியணும். அப்படின்னா முதல்ல இந்த பர்டிகுலர் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன நமக்கு தெரியணும். அப்போ தான் ஹேண்ட்லிங் மாதிரியான டெஃபினேஷன் போகும்போது, ஹேண்ட்லிங்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைக் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் பண்ணுறதா இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சேல் மாதிரியான விஷயங்களோ, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி, ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி, ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே ஹேண்ட்லிங்கில் சொல்லுவோம். அது செக்ஷன் 2 Clause D வந்து டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன்ஸு. ஸோ இதை நம்ம கவர் பண்ணலாம், சரிங்களா?